இந்தியாவில் 3% பேருக்கு மட்டுமே 2 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான உருப்படியான திட்டம் அரசிடம் இல்லை என ராகுல் கூறியிருந்தார். ராகுல் குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நிராகரித்துள்ளார். 2021 இறுதிக்குள் 216 கோடி டோஸ் தடுப்பூசிகளை இந்தியா தயாரித்துவிடும். அதாவது 108 கோடி பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசி கிடைத்துவிடும். அதற்கான திட்டத்தை சுகாதாரத்துறை ஏற்கனவே அறிவித்துவிட்டது. ஆக டிசம்பருக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுவிடும் என்பதை ராகுல் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில்தான் தடுப்பூசி போடுவதில் பெருங்குழப்பம் காணப்படுகிறது. அந்த பிரச்சனையை தீர்க்க ராகுல் கவனம் செலுத்தலாம் எனவும் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். वैक्सीन के बारे में पिछले सप्ताह पत्रकार वार्ता में स्वास्थ्य विभाग ने दिसंबर तक 216 करोड़ डोसेस यानी 108 करोड़ लोगों का वैक्सीनेशन कैसे होगा इसका पूरा खाका दिया है. कोविशील्ड, कोवैक्सीन, झाइडस कैडिला, नोवावैक्स, जेनोवा, स्पुटनिक देश में तैयार होने वाले और बाहर से भी जो स्पुटनिक आया है इन सबका उल्लेख उसमें है और कितने आएंगे ये भी लिखा है. उसकी टोटल 216 करोड़ होती है राहुल जी. तो ये समझ लेना कि भारत का वैक्सीनेशन 2021 में ही दिसंबर के पहले पूरा होगा. लेकिन आपने जिन विदेशों का उल्लेख किया वहां भी आज वैक्सीन को जो नंबर लगा रहे हैं उनका सितंबर में, नवंबर में, दिसंबर में आ रहा है और भारत आज वैक्सीनेशन के मामले में 20 करोड़ वैक्सीन देकर आज दूसरे नंबर पर है.